நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு அத்ராக்ஷுக்கு போக விரும்புறீங்க? என் பேரு பீம், இவன் என் நண்பன் கிருஷ்ணா. இது ராஜு, சுட்கி, ஜக்கு, காளியா, அப்புறம் டோலு போலு. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். நான் சொல்றேன், அதாவது ஜிம்பாராங்கிற ஒரு ராஜா கிட்ட அத்ராக்ஷோடைய சாவி கிடைச்சிருக்கு. அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்க அத்ராக்ஷுக்கு போக நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற கதவை எப்படி நாசம் பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. இதுவரைக்கும் யாருமே அவனை பார்த்ததில்ல. அத்ராக்ஷோட கதவு கண்ணுக்கு தெரியும், ஆனா பகல் நேரத்துல எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்பதான் தெரியும். அரக்கர்களோட காட்டுக்கு சைத்தானோட சாபத்துல இருந்து விமோசனம் கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து வியோம் மலைக்கு தான் போகணும். ரெக்கைகள் எப்படி எரிஞ்சு போச்சு? பகல் நேரத்திலயும் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நடக்கணும்னா சூரியனை நாம மறைச்சிடணும். ஆனா வியோம் மலையில சூரிய கிரகணமே வர்றது கிடையாது. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறக்கைகளை வச்சு சூரியனை மறைக்க பார்த்தோம். அதனாலதான் இந்த தண்டனை கிடைச்சது. யார்கிட்ட அத்ராக்ஷோடைய சாவி இருக்கோ அவங்க கிட்டதான் வியோம் மலையில சூரிய கிரகணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கும். இப்ப அத்ராக்ஷோட சாவி ஜிம்பாரா கிட்ட இருக்கு. துனி பாபா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் சொன்ன விஷயத்தை பீம் கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி கிருஷ்ணா. என்ன பத்தி கவலைப்படாத பீம், ஜிம்பாராவை எப்படி தடுக்கிறதுன்னு நீ முதல்ல யோசி, அதான் முக்கியம். அவன் நாளைக்கு காலையிலேயே சாவியை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுவான். என் கப்பல் மொத்தமா பாழாயிடுச்சு. என்னோட மொத்த வீரர்களும் அழிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். ஜிம்பாரா எப்பவுமே தோக்க மாட்டான். அத்ராக்ஷோட சாவி இன்னும் என் கையில தான் இருக்கு. இதோ நான் வரேன். சைத்தானை விடுவிக்கிறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேன்.
எல்லாரும் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நடக்க போற தாக்குதலுக்கு தயாராருங்க. நீங்க ஜிம்பாராவுடைய வீரர்களை இங்கேயே தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா வியோம் மலைக்கு மேல நாங்க வெறும் ஜிம்பாராவை மட்டும்தான் தடுக்க வேண்டி இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க எல்லாரோட குறியும் ஒருபோதும் தப்பவே தப்பாது. எல்லாரும் தயார் நிலையில நில்லுங்க. ஜிம்பாராவோட சேனைகளை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழிக்கணும். நாளைக்கு நாம நமக்காக இல்ல, இந்த உலகத்துக்காக ஒன்னா சேர்ந்து போராட போறோம். வெற்றி நமக்கு, வெற்றி நமக்கு.